ஸோ பிஎஸ்டி அப்கிரேட் ப்ராஜெக்டில் பார்த்தீங்களா இருந்தால் இது ஆறாவது கேள்வி. ஓகே, இது எந்த பாடம் சம்மந்தமான கேள்வி கேட்டிங்கன்னா யூனிட் 9. ஓகே, உணவு. ஓகே, தரமான உணவு உற்பத்தி சம்மந்தமான கேள்வி. பின்வருவன புலனுணர்வு மதிப்பீட்டு குழுவின் உறுப்பினர்களை பற்றிய சில கூற்றுக்கள் ஆகும் சொல்லி கொடுத்துருக்கு. ஏ கூற்று, புலனுணர்வு மதிப்பீட்டு குழுவில் குறைந்தபட்சம் 12 பேர் அடங்கியிருத்தல் வேண்டும். பி கூற்று, உணவு தொடர்பாக உயர்வான புலனுணர்ச்சி அற்றவராக இருத்தல் வேண்டும். சி, மது பழக்கமற்றவராகவும் புகை பிடிக்காதவராகவும் இருத்தல் வேண்டும். மேற்கூறிய புலனுணர்வு மதிப்பீட்டு குழுவின் உறுப்பினர்கள் பற்றிய சரியான கூற்றுக்கள் யாதுன்னு சொல்லி கேட்டிருக்கு. ஓகேயா, சரி, இந்த கேள்வியை நல்லா கிளியரா பாருங்க. ஒரு புலனுணர்வு மதிப்பீட்டு குழுவின் உறுப்பினர்கள் பற்றியே தான் கேட்டிருக்கு. ஏ கூற்று பாத்தீங்களா இருந்தா, புலனுணர்வு மதிப்பீட்டு குழுவில் குறைந்தபட்சம் 12 பேர் அடங்கியிருத்தல் வேண்டும் என்பது சரியான ஆன்சர். ஓகேயா, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரு சென்சரி பேனல் அல்லது புலனுணர்வு மதிப்பீட்டு குழு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த குழுவில் குறைந்தபட்சம் 12 பேர் அடங்கியிருப்பாங்க. கூட எவ்வளோன்னு சொல்லல, கூட அது கம்பெனியை பொறுத்து இருக்கு. ஓகேயா, சரி. பி, உணவு தொடர்பாக உயர்வான புலனுணர்ச்சி அற்றவராக இருத்தல் வேண்டும் என்பது பிழைதானே? அது புலனுணர்ச்சி அற்றவராக இருத்தல் வேண்டும் என்பது பிழைதானே? அற்றவராக இருக்கணும். அந்த உணவு தொடர்பான உயர்வான புலனுணர்ச்சி உச்ச மட்டத்துல கொண்டிருக்கவரா இருக்கணும். உயர்வான புலனுணர்ச்சி புலனுணர்ச்சி அற்றவராக இருத்தல் வேண்டும் என்பது பிள்ள. சோ பி என்பது பிள்ள. சோ பி வார ஆன்சரும் பிள்ள தான். சி, மது பழக்கமற்றவராகவும் புகைப்பிடிக்காதவராகவும் இருக்க வேண்டும், அது கட்டாயம் சரி. சோ ஏயும் சரி சியும் சரி. சோ அந்த விட இருக்கா, ஏயும் சியும் நாலாவது விடையாக இருக்கு. சோ இதுக்கு விட பாத்தீங்களா இருந்தா நாலாவது விட, மது பழக்கமற்றவராகவும் புகைப்பிடிக்காதவராகவும் கட்டாயம் இருக்கணும். ஓகேயா, புரிஞ்சதா? அப்ப ஓகே, அந்த விட ஓகேயா? ஓகே சார். ஆம் சார். ஓகே, ஸோ இதில் எதுவும் டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க. அடுத்தது நான் வழக்கமாக கேட்கறது தான், ஒரு புலனுணர்வு ஆய்வுக்கூடத்தில் காணப்பட வேண்டிய வெப்பநிலையும் சார் இருப்பதும் எவ்வளவு? வெப்பநிலை 22 24 பாகை செல்சியஸ், 60 வீதம். ஸோ வெப்பநிலை 22 to 24 பாகை செல்சியஸ், சார் இருப்பதன் 60 வீதம். சார் இருப்பதன்னா நாங்கள் ஆர்ஹெச்ன்னு சொல்லுவோம், அதாவது என்ன சொல்லுவோம், ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. ஓகே, ஹியூமிடிட்டி. ஓகே சரி, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரு புலனுணர்வு ஆய்வுக்கூடத்தில் இருக்க வேண்டிய நிபந்தனை கேட்டால் 22 to 24 பாகை செல்சியஸ், 60 வீதம் சார் இருப்பதன் காணப்பட வேண்டும். இறைச்சலற்ற ஆய்வுக்கூடமாக இருக்கணும். ஓகே, அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆய்வுக்கூட நிபந்தனைகள் கேட்டால் இறைச்சலற்ற ஆய்வுக்கூடமாக இருக்கணும். ஓகேயா, ஸோ இந்த மாதிரி புலனுறு மதிப்பீடு சம்மந்தமாக உங்களுக்கு கேள்விகள் வரலாம் இந்த வருஷம். ஸோ அதனால் அது சம்மந்தமாக பார்த்துக்கோங்க. ஓகே தானே? ஓகே, அப்போ நான் திருப்பி சொல்கிறேன், ஒரு ஒரு எம்சிக்கு பார்க்கும்போது சம்மந்தமான விஷயங்களையும் பார்த்துருங்க, எழுதி வச்சுக்கோங்க புலனுணர்வு மதிப்பீடு. ஓகே ஓகே.